மாதர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புறவுகளே. இதமான இனிய பொழுதினில் மலையக முஸ்லிம் சேவையின் மாதர் மஜ்லிஸ் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் அளவில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். சில நிமிட துளிகளில் பயனுள்ள தகவல்களோடும் சிந்தனை துளிகளோடும் நிகழ்ச்சியினை நகர்த்திக் கொள்வோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் இணைந்து சிறப்பிக்க விரும்பினால் உங்கள் ஆக்கங்களை எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். தரமான ஆக்கங்களை கண்டிப்பாக நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வோம் என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். உங்கள் ஆக்கங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: மலையக முஸ்லிம் சேவை, ஸ்ரீ புஷ்பதான மாவத்த கண்டி. மலையக முஸ்லிம் சேவை, ஸ்ரீ புஷ்பதான மாவத்த கண்டி. ஆமாம் உறவுகளே, தொடர்ந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய அமுதமொழிகள் கேட்போம். யாராவது ஒருவன் துன்பம் ஏற்படும் போது கன்னத்தில் அடித்துக் கொள்கின்றானோ, சட்டையை கிழித்து முட்டாள்தனமான வார்த்தைகளை கூறி புலம்புகின்றானோ, அவன் நம்மை சார்ந்தவன் அல்லன். யாராவது ஒருவன் துன்பம் ஏற்படும் போது கன்னத்தில் அடித்துக் கொள்கின்றானோ, சட்டையை கிழித்து முட்டாள்தனமான வார்த்தைகளை கூறி புலம்புகின்றானோ, அவன் நம்மை சார்ந்தவன் அல்லன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கோபம் ஷைத்தானிய பாதிப்பின் விளைவாகும். ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கின்றான். நெருப்பு நீரால் மட்டுமே அணைகின்றது. எனவே உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டால் அவர் வுலு செய்து கொள்ளட்டும். உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டால் அவர் வுலு செய்து கொள்ளட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஆமாம் உறவுகளே, நீங்கள் இதுவரை கேட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய அமுதமொழிகள். நீங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது 89.7 89.3 அலைவரிசையில் மலையக முஸ்லிம் சேவை. ஆமாம் சகோதரிகளே, தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது நபி வாழ்க்கையோடு இணைந்த வரலாற்று சம்பவம். சின்ன சின்ன எறும்புகள் என்ற தலைப்பினூடாக நபி வாழ்க்கையோடு இணைந்த வரலாற்று சம்பவத்தை இன்று பார்க்க இருக்கின்றோம். ஆமாம், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் சென்று கொண்டிருந்தார்கள். எல்லோரும் ஓய்வு எடுத்துக் கொள்வதற்காக வழியில் ஓரிடத்தில் முகாமிட்டு தங்கினார்கள். முகாம் நல்ல முறையில் வசதியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தோழர்களுடன் பேசிக்கொண்டு தாம் தங்கியிருந்த முகாமை சுற்றி வந்தார்கள். அப்போது அந்த பகுதியில் யாரோ ஒருவர் குளிரை போக்குவதற்காக தீ மூட்டிக் கொண்டிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மனிதரை பார்ப்பதற்கும் அவரிடம் பேசுவதற்கும் அருகில் சென்றார்கள். தீ எரிந்து கொண்டிருந்ததே. அந்த தீயின் அருகில் உயரமான ஓர் எறும்பு புற்று இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். எறும்புகள் இங்கும் அங்குமாக ஓடியாடி வேலை செய்து செய்து நடமாடிக்கொண்டிருந்தன. இன்னும் சில எறும்புகள் தங்களின் புற்றுக்கு சற்று தொலைவில் இருந்தன. இப்போது அந்த எறும்புகள் தீயின் பக்கம் நெருங்கி வர தொடங்கிவிட்டன. இன்னும் சற்று நெருங்கினால் பாவம், அவை எரிந்து அழிந்து போய்விடலாம், அல்லது தீப்புண்கள் ஏற்பட்டு வேதனைப்படலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கண்டு மிகவும் வருத்தப்பட்டார்கள். எறும்புகளும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் படைப்புகள் அல்லவா? அவை இப்போது ஆபத்தான நிலையில் இருக்கின்றனவே. இந்த தீயை மூட்டியது யார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹுவின் தூதரே, குளிர் தாங்க முடியவில்லை, வெப்பத்திற்காக நானே இந்த தீயை மூட்டினேன் என்று அந்த மனிதர் பதில் சொன்னார். தீயை அணைத்து விடுங்கள், தீயை அணைத்து விடுங்கள், உடனே தீயை அணைத்து விடுங்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரப்பட்டார்கள். தீயை மூட்டிய அந்த மனிதரும் உடனே ஒரு போர்வையை எடுத்து தீயின் மேல் அடித்து அணைத்து விட்டார். இந்த சம்பவத்திற்கு பின் அந்த மனிதர் பக்கத்தில் அங்கும் இங்கும் பார்த்தபோது நிறைய எறும்புகள் ஓடிக்கொண்டிருப்பதை கவனித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக தம்மிடம் நெருப்பை அணைத்துவிடச் சொன்னார்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அந்த சின்ன சின்ன எறும்புகள் வேதனைப்படுவதை கருணைமிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பதையும் தெரிந்து கொண்டார். அதன் பின்னர் எப்போதாவது நெருப்பை எரிக்கும் தேவை ஏற்பட்டால் அவ்விடத்தில் எறும்புகள் நடமாடுகின்றனவா என்று அவர் பார்ப்பார். எறும்புகள் நடமாடவில்லை என்றால் தீமூட்டி தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார். எறும்புகளுக்கோ அல்லது வேறு உயிரினங்களுக்கோ துன்பம் ஏற்படுத்தினால் அவர்கள் அல்லாஹ்வின் தண்டனைக்கு ஆளாக நேரிடும். எவ்வுயிரும் இவ்வுலகில் இறையோனின் அருட்கொடையாம், அவ்வுயிர் மேல் அன்பு கொள்வோம் அண்ணல் நபி வழிமுறையாம். எவ்வுயிரும் இவ்வுலகில் இறையோனின் அருட்கொடையாம், அவ்வுயிர் மேல் அன்பு கொள்வோம் அண்ணல் நபி வழிமுறையாம்.
நபிமொழி. எறும்பு புற்று எரிந்து விடுவதை பார்த்த நபி அவர்கள், நெருப்பை படைத்தவனாகிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நெருப்பினால் வேதனை தருவது கூடாத செயலாகும் என கூறியுள்ளார்கள். உயிரினம் அனைத்தையுமே உயர்வினமாக மதிக்க வேண்டும். உயிரினம் அனைத்தையுமே உயர்வினமாக மதிக்க வேண்டும். ஆமாம் சகோதரிகளே, நீங்கள் இதுவரை கேட்டது நபி வாழ்க்கையோடு இணைந்த ஒரு வரலாற்று சம்பவம். அது நமக்கு என்ன பாடம் புகட்டியது என்பதையும் நாம் இன்று அறிந்து கொண்டோம். ஆமாம் சகோதரிகளே, தொடர்ந்து நாங்கள் இணையவிருப்பது குழந்தை வளர்ப்பு பகுதியாகும். இன்று குழந்தையின் சில பழக்கங்கள் என்ற தலைப்பினூடாக குழந்தைகள் பற்றிய சிறு விடயங்களை நாங்கள் இன்று அறிய இருக்கின்றோம். ஆமாம், குழந்தைகளுக்கென்று சில பழக்கங்கள் இருக்கின்றன. சில குழந்தைகள் விரலை சப்புவதை பார்க்கலாம். சில குழந்தைகள் படுக்கையில் சிறுநீர் கழிக்கும். இது போன்ற பழக்கங்கள் அநேகமாக நிறைய குழந்தைகளுக்கு இருக்கும். அவற்றை பற்றி பெற்றோர் அளவுக்கு அதிகமாக கவலைப்படுவதுதான் தவறாக முடியும். கட்டை விரலையோ நடுவிரலையும் சேர்த்தோ குழந்தைகள் சப்பும். பிறந்த குழந்தை கூட விரலை சப்புவதை பார்க்கலாம். விரல் சப்புவதால், குறிப்பாக கட்டை விரலை சப்புவதால் குழந்தையின் வாயின் மேல் வரிசை பற்கள் தூக்கலாக முன்தள்ளியும் கீழ் வரிசை பற்கள் உள்வாங்கியும் அமையும். இதனால் முகத்தின் அழகு கெட்டுவிடும். இது போன்ற பல்லமைப்பு விரல் சப்பும் பழக்கத்தினால் ஏற்பட்டாலும் பல மணி நேரம் தொடர்ந்து கட்டை விரலை சப்பும் குழந்தைகளுக்குத்தான் பாதிப்பு அதிகம் ஏற்படும். கட்டை விரலை வளைத்து சப்புவதால் பற்கள் முன்னால் நீட்டியபடி வளரும். ஆனால் 2-3 வயது வரை குழந்தைகளின் இந்த பழக்கம் பற்றி பெற்றோர் அதிகம் கவலைப்பட வேண்டாம். பால் பற்கள் 6 வயதிற்குள் விழுந்து புதிய நிரந்தரமான பற்கள் தோன்றும் காலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 4 வயதுக்குள் மெல்ல மெல்ல விரல் சூப்பும் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வர வேண்டும். விரல்களால் அடுக்கும் விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்தால் குழந்தையின் கவனம் விளையாட்டில் திரும்பிவிடும். விரல் சூப்புவதை நாளடைவில் நிறுத்திவிடும். பழக்கம் மாறிவிட்டால் பிறகு பிரச்சனை தீர்ந்த மாதிரி தானே? இவ்வாறு செய்யாமல் சில பெற்றோர் விரல் சூப்பும் பழக்கத்தை நிறுத்த பலாத்காரத்தை பயன்படுத்துவார்கள். முகம் பார்க்கவே அசிங்கமாகிவிடும், உடனே நிறுத்துற வழிய பாரு என்று பலரும் சொல்வதை கேட்டு பெற்றவள் குழந்தை வாயருகையை கையை கொண்டு போனால் பட்டென்று அடிப்பாள். அடித்தால் எதற்காக அடிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு திருந்துகிற வயதா? ஒரு சிலர் வேப்பிலையை அரைத்து விரல்களில் தடவுவார்கள். விரல் சூப்பும் குழந்தை ஏமாற்றம் அடைந்து அழத்துவங்கும். வேப்பிலை பற்று விரலில் போனதும் மீண்டும் சூப்பத் துவங்கும். வெளிப்படையாக மாற்று காண்பதை விடவும் கவனத்தை திருப்போதுதான் நல்ல பலனை தரும். ஆமாம் சகோதரிகளே, உள்வாங்கிக் கொண்டீர்களா? விரல் சப்பும் குழந்தையின் கவனத்தை வேறு திசையில் மாற்றுவதுதான் இதற்கு உசிதமான வழி. மாறாக எம் விருப்பத்திற்கு ஏற்ப பலாத்காரமாக இதனை நிறுத்த விரும்புவாராயின் இது ஒரு கடினமான விடயமாகவே இருக்கும் என்பதை கண்டுகொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் குழந்தைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து நாம் பார்க்க இருப்பது ஒரு பொதுவான ஆக்கம். பொதுவான ஆக்கத்தில் நான் இன்று உங்களுக்காக தேர்ந்தெடுத்த தலைப்பு நேற்று நடந்தது நேற்றோடு. ஆமாம், யானையும் பாம்பும் காலங்காலமாய் தன் எதிரியை நினைவில் வைத்திருந்து பழிவாங்கும் என்று சொல்வார்கள். நம்மிலும் இப்படி பலர் இருக்கிறார்கள். இவர்கள் வெட்டு கொத்து என்று மிதமிஞ்சிய நிலைக்கு போகாவிட்டாலும் ஒத்துழைக்க மறுப்பது, முகத்தை திருப்பிக் கொள்வது, எதிர் நடவடிக்கைகளில் இறங்குவது, விரோதத்தை வளர்க்கும் செயல்களில் முனைவது என்று இப்படி இறங்கிவிடுவார்கள். இவையெல்லாம் அன்றாட வாழ்வில் மகிழ்ச்சியை அழித்து விடுவதை இவர்கள் ஏனோ உணர்வதில்லை. நேற்று நம்மை சுற்றிய இவரோடு ஒரு வருத்தப்படும்படியான நிகழ்ச்சி, ஒரு காரசாரமான வாக்குவாதம், அதையும் மீறி ஒரு சண்டை என்று வைத்துக் கொள்ளுங்கள். மறுநாள் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வதுதானே பெரும்பாலும் மனித இயல்பு. உணர்ச்சி வசப்படும் நேரத்தில் பலவீனமான நொடிகளில் மனிதர்கள் தவறு செய்வதுண்டு. அந்த தவறு நம்முடையதாகவும் இருக்கலாம், எதிர்தரப்பினருடையதாகவும் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பெரிதிப்படுத்தி நாள் கணக்கிலும் வாரக்கணக்கிலும் தொடர்ந்தும் விரோதம் பாராட்டுவது அர்த்தமற்றது. தினம் தினம் சந்திக்கின்றவர்கள், இரத்த உறவுகள், நிரந்தர தொடர்புள்ளவர்கள் ஆகியவர்களோடு நாம் என்றென்றைக்கும் சுமூகமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். காரணம், நம் வாழ்வும் உலகமும் இவர்களை சுற்றியதுதான். இவர்களை விரோதித்துக் கொண்டு வாழ்ந்து விடலாம், ஆனால் மனநிம்மதி மகிழ்ச்சி இரண்டும் வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்டுவிடும். இது பிள்ளை பூச்சிகளை வயிற்றில் கட்டிக்கொண்டு வாழ்வதை போன்றது.
எனவே சம்பவம் நடந்து முடிந்து பல நாள் கழித்து யார் மீது தவறு என்ற ஆராய்ச்சியில் இறங்காமல் வேறு வழியின்றி முன்பு போல் சுமூகமாக பழகின்ற அந்த இல்லைகளிடையே பெரிய இடைவெளி வேண்டாம் என்கின்றேன். அதாவது வாரக்கணக்கில் வளர்க்கும் வருத்தத்தை கோபத்தை மறுநாள் விடியலின் போதே விட்டுவிட வேண்டும். நேற்று நடந்து ஏதோ இரவில் கனவில் வந்த கெட்ட சம்பவமாய் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு முகத்தை சுருக்குவதும் தொடர்புகளை பலவீனப்படுத்துவதும் ஓஹோ நீ அப்படியா நான் இப்படி என்று மாற்றி மாற்றி விரோதத்தை பன்மடங்காக்குவதும் பொருள் பொதிந்த செயல்களாக தெரியவில்லை. நேற்று ஒன்றுமே நடக்காதது போல் இன்று நடந்து கொள்வதில் உள்ள பலன்கள் என்ன தெரியுமா? நேற்றைய நிகழ்ச்சியில் தவறு நம்முடையதாக இருந்தால் அதை நாம் உணர்ந்து வருந்தியதாக ஆகும். தவறு அவர்களுடையதாக இருந்தால் அதை நாம் மறந்து மன்னித்தாக வேண்டும். நேற்றைய சம்பவங்களில் தவறு கண்டுபிடித்து பல நாள் அதை மனதில் வைத்துக் கொண்டு விரோத பார்வை பார்த்தால் நம்முடைய எதிர்பார்ப்பு தராசிற்கு நாமே மிஞ்ச மாட்டோம். ஆமாம் சகோதரிகளே, ஒரு அற்புதமான ஆக்கம். ஆமாம், நம்மில் எத்தனை பேர் தான் நேற்று நடந்த விடயங்களை நேற்றோடு விட்டு விடுகின்றோம். மறப்பது என்பது கடினமான ஒன்றாக இருப்பினும் கூட மறந்து சுமூகமாய் வாழ்வதே சிறப்பு என்பதை இந்த ஆக்கம் உங்களுக்கு திட்ட தெளிவாக உணர்த்தியிருக்கும். எனவே சகோதரிகளே, நேற்று நடந்ததை நேற்றோடு மறப்போம். நடக்க இருப்பவைகளை நல்லதாகவே நினைத்துக் கொள்வோம். நீங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது 89.7 89.3 அலைவரிசையில் மலையக முஸ்லிம் சேவை. தொடர்ந்து மாதர் மஜ்லிஸ் நிகழ்ச்சியில் நிறைவு அம்சமான மருத்துவ பகுதிக்குள் இருக்கின்றோம். இன்று மருத்துவ பகுதியில் நாம் முக்கணிகளில் ஒன்றான பலா பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆமாம், முக்கணிகளில் ஒன்றான பலா சில குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே காய்க்கக்கூடியது. ஆனால் பலாப்பழத்தை விரும்பாதவர்களே இருக்க மாட்டார்கள். அவ்வளவு சுவையான பலாப்பழத்தில் எத்தனையோ மருத்துவ குணங்கள் உள்ளன. கண் பார்வைக்கு உதவும் விட்டமின் ஏ பலாப்பழத்தில் அதிக அளவு உள்ளது. இது மூளைக்கும் உடலுக்கும் அதிக பலத்தை தரும். நரம்புகளை உறுதியாக்கும், இரத்தத்தை விருத்தி செய்யும். அடிக்கடி நோய் தாக்கி அவதிக்குட்படுபவர்கள் பலாப்பழம் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியம் பெறும். பலாப்பழம் சாப்பிடுவதற்கு சுவையானது மட்டுமல்ல, உடலுக்கும் நல்லது. பலாக்காய் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு சமைத்து கொடுத்தால் நன்றாய் பால் சுரக்கும். பலாக்காய் உடல் சூட்டை தணிக்கும் ஆற்றல் பெற்றது. பலாக்காயை சமைத்து சாப்பிட்டால் பித்த மயக்கம், அதனால் ஏற்படும் கிறுகிறுப்பு, பித்த வாந்தி போன்றவற்றை குணப்படுத்தும். எனவே அடுத்த முறை பலாக்காயை எங்கு பார்த்தாலும் வாங்கி சென்று சமைத்து சாப்பிடுங்கள். நல்லது சகோதரிகளே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கிவிட்டதால் என் கண்ணில் பட்டு தெரித்த ஒரு அழகான கவியோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். தாய் ஒரு பாசறை. பிரசவத்திற்காய் நீ நாளிகையில் நாட்குறித்த நாட்களை இன்னும் நான் பத்திரப்படுத்தியுள்ளேன். நீ என்னை மடிதாங்கிய போது உன் மகிழ்ச்சியில் அந்த தாரகையும் கண் சிமிட்டியது. இரவும் கை கொடுத்தது, பனித்துளியாய் பரவசப்பட்டது. என்னை நீ தொட்டிலில் இட்ட போது ஓங்கும் உன் களிமாவின் மொழிதான் என் விழிகளை உறங்க வைத்தது. பாலோடு சேர்த்து எனக்கு ஈமானும் ஊட்டப்பட்டது. என் உதடுகள் மொழியை உச்சரித்த போது முதல் வார்த்தையாய் அல்லாஹ்வை கற்றுத்தந்த முதல் ஆசான் நீதான். நான் பருவ வயதை அடைந்த போதனில் அன்னை ஃபாத்திமாவின் ஒழுக்கத்தையும் அன்னை ஆயிஷாவின் பணிவையும் அமாராவின் வீரத்தையும் என் உள்ளத்தில் ஆழ பதித்த அன்பின் அடைக்கலம் நீ. நான் புத்தகம் புரட்டி படம் பார்க்க ஆரம்பித்த கணமே சரித்திரம் படைத்த சஹாபிய கதைகள் சொல்லி உணர்வுகளை உசுப்பிய இராணுவ பாசறை நீ. பலஸ்தீன சொந்தங்களையும் பொஸ்னிய மண்ணையும் உறவுக்கு இனங்காட்டிய என் முதல் ஊடகம் நீ. என் மேனி பிணி கண்ட போதினில் இரவிரவாய் நான் கண்ட முதல் வைத்தியர் நீ. நீண்ட பிரார்த்தனையும் வழியும் கண்ணீரும் என் மேனிக்கு மறந்திட்டன. இறைவா, சுவனத்து நந்தவனத்தில் அவள் பாதம் பதிக்க வேண்டும். சோலை மரங்கள் அவளுக்கு நிழல் கொடுக்க வேண்டும். தடாகத்து தண்ணீர் அவள் குரல் வளையை நனைக்க வேண்டும். நல்லது உறவுகளே, இன்றைய நிகழ்ச்சிகளை உள்வாங்கிக் கொண்டீர்களா? இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் எண்ணங்கள் அபிப்பிராயங்களை ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம்.
உங்கள் எண்ணங்கள் அபிப்பிராயங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மலையக முஸ்லிம் சேவை, ஸ்ரீ புஷ்பதான மாவத்த கண்டி. மலையக முஸ்லிம் சேவை, ஸ்ரீ புஷ்பதான மாவத்த கண்டி. ஆமாம் உறவுகளே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வர விடைபெறும் நான் ஷைஃபா மலிக்.